டெல்லி நோக்கி 5வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தஞ்சையில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்டு பெறலாம். ராஜசேகர், டெல்லி சலோ போராட்டத்திற்கு தஞ்சை விவசாயிகள் தார்மீக ஆதரவு வழங்கியிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் திரண்டிருக்கிறாங்க? அவங்க தரப்புல என்ன விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது? தஞ்சாவூர் ரயில் நிலையத்துல வந்து இப்ப ஊர்வலம் வந்தாங்க. அதாவது இந்த பிஆர் பாட்டின் தலைமையிலான விவசாய சங்கங்களும் ஐயா கண்ண தலைமையிலான விவசாயிகளும் ஒரு 100க்கு மேற்பட்டவர் வந்து அந்த டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சும் மத்திய அரசு ஒன்றிய அரசு அறிவித்தபடி நெல்லுக்கும் கரும்புக்கும் உரிய விலை நிறைய செய்ய வேண்டும், பயிர் காப்பீடு திட்டத்தை வந்து அந்த தனியார் பயிர் காப்பீடு திட்டம் வந்து அவங்க சரியா செய்ய மாட்டாங்க, விவசாய பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு நிவாரணம் கிடைக்கவில்லை, அதனால அரசு அதாவது ஒன்றிய அரசு பயிர் காப்பீடு திட்டத்தை வந்து ஏற்று அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கூறி வலியுறுத்தி திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் சோழன் போக்குவரத்து ரயில் இப்ப இங்க தஞ்சாவூர் வந்திருக்கு. அந்த தஞ்சாவூர் அந்த ரயிலை மறைக்கிறதுக்காக தான் இப்ப 100க்கு மேற்பட்டவர்கள் வந்து இப்ப மறைய ஈடுபட வந்திருக்காங்க. போலீசார் தடுத்திருக்காங்க. இப்ப போலீசார்களுக்கும் இந்த பிஆர் பாண்டியன் ஐயாக்கன் உள்ள விவசாயிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இப்ப அவங்க தொடர்ந்து நாங்கள் ரயில் முறையில ஈடுபடுவோம், இல்லாட்டி சாலை முறையில் ஈடுபடுவோம், எங்களை போராட்டத்துக்கு அனுமதிங்க இப்ப இப்படி வலியுறுத்திருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.